ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3 அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் செவன்த் சம் பாருங்கள். இஃப் x² மைனஸ் y² இஸ் ஈக்குவல் டு 16 அண்ட் x + y ஈக்குவல் டு 8, தென் x - y இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, a² மைனஸ் b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - bங்கிற ஐடென்டிட்டியில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே இதில் யூஸ் ஆயிருக்கு இல்லையா. a² - b² வந்து பதிலாக x² - y² கொடுத்துருக்காங்க. a + bக்கு பதிலாக x + y கொடுத்துருக்காங்க. ஸோ a - bயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் இதில் யூஸ் ஆயிருக்குங்கிறதுனால நம்ம இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x² - y² இஸ் ஈக்குவல் டு x + y இன்ட்டு x - y அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. x² - y² ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க. x + y ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்காங்க. x - yயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது x² - y² ஈக்குவல் டு 16, தட் இஸ் ஈக்குவல் டு x + yக்கு பதிலாக 8 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு x - yயோட வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு தெரியாத வேல்யூ வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோன்றதுனால இதை அப்படியே நான் வந்து இந்த சைடில் மூவ் பண்ணேன். 16 இஸ் ஈக்குவல் டு திஸ், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிறதுனால 8 × x - y இஸ் ஈக்குவல் டு 16. நான் அப்படியே வந்து மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ தான் நான் வந்து 8 வந்து அந்த சைடுக்கு செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ x - yயோட வேல்யூ தெரியணும் அப்படிங்கிறதுனால அதை தவிர இருக்கிற மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் நான் அந்த சைடு மூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ x - y இஸ் ஈக்குவல் டு 16 அங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 வந்து இந்த சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ இப்போ இதை வந்து ரெண்டுமே 8 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணணும்னா 8 1s are 8, 8 2s are 16. ஸோ 2 by 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ x - y இஸ் ஈக்குவல் டு 2. அது வந்து நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா சி ஆப்ஷன். ஸோ x - y இஸ் 2. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். a + b இன்ட்டு a³ - b³ / a² - b² ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, a+b இன்ட்டு a³ - b³ / a² - b² ஸோ இப்போ இதுக்கு வந்து a+b அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீழே இருக்கிற டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா, a² - b² இஸ் a+b இன்ட்டு a - bன்னு எழுத முடியும் இல்லையா. ஓகே, அடுத்து a³ - b³ கூட நம்மளோட ரெடியூஸ்ட் ஐடென்டிட்டியில் ஒன்று இருக்கு இல்லையா. a³ - b³ ஈக்குவல் டு a - b இன்ட்டு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் வரும், அதுக்கப்புறம் a² + ab + b² ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ அதை எழுதிக்கிறோம். இப்போ a+b கேன்சல் ஆகிடும். இந்த a - b கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ இதோட வேல்யூ வந்து a² + ab + b², அது நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா b ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a² + ab + b². இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். p+q இன்ட்டு p² - pq + q² இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளோட டெடியூஸ்ட் ஐடென்டிட்டியில் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு இல்லையா. அதாவது a³ + bq ஈக்குவல் டு, இங்கே ப்ளஸ் வர்றதுனால இங்கே ப்ளஸ் வரும், இன்ட்டு a² - ab + b² வரும் இல்லையா. ஸோ இந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. இதில் வந்து ஏக்கு பதிலாக பி இருக்குது, பிக்கு பதிலாக கியூ இருக்குது. ஸோ அப்போது p+q இன்ட்டு p² - pq + q² இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏக்கு பதிலாக பி போடணுமா, pq + bக்கு பதிலாக கியூ போட போகிறோம். ஸோ q³. ஸோ pq + q³ தான் இதோட ஆன்சர். அது நம்மளோட ஆப்ஷனில் ஏல இருக்குது. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஹியர், pq + q³. தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். a - b ஈக்குவல் டு 3 அண்ட் ab ஈக்குவல் டு 5, தென் a³ - b³ ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டெடியூஸ்ட் ஐடென்டிட்டியிலேருந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட டெடியூஸ்ட் ஐடென்டிட்டியில் வந்து a³ - b³க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. a³ - b³ ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் வந்தால் இங்கேயும் மைனஸ் வரும், இன்ட்டு a² + ab + b² வரும். ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குன்னா, a - bயோட வேல்யூ இருக்குது, ab-யோட வேல்யூ இருக்குது, பட் a² - b² வேல்யூ இல்லை. ஸோ a³ - b³ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, a - b 3 ஈக்குவல் டு
ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்குல்லையா, சாரி ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்குல்லையா, இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் வந்து நமக்கு ஏ மைனஸ் பிக்கும் வேல்யூ இருக்குது, ஏபிக்கு வேல்யூ இருக்குது, ஏ மைனஸ் பிக்கும் வேல்யூ இருக்குது. ஸோ ஏ மைனஸ் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட வேல்யூ மட்டும் நம்ம தெரியாத வேல்யூவாக இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ மைனஸ் பி இந்த ஹோல் க்யூபுக்கு பதிலாக த்ரீ க்யூப்னு போட போகிறோம். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபை அப்படியே எழுதிக்க போகிறோம், மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏபிக்கு பதிலாக ஃபைவ் போட போகிறோம், இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு பதிலாக த்ரீ. ஸோ த்ரீ க்யூப் அப்படிங்கிறது வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் இங்கே நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி ஃபைவ், இங்கே வந்து த்ரீ த்ரீ சார் நைன், நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தெரியாத ஒரு வேல்யூ வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேணும், ஸோ அதை அப்படியே நான் மூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு இந்த டுவெண்ட்டி செவன் இங்கேயே வந்துருச்சு. ஸோ எதுவுமே நான் சேஞ்சஸ் பண்ணலை. இப்போ தான் வந்து நான் இந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் மூவ் பண்ணால் தான் எனக்கு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நான் ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் பண்ண போகிறேன். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் அங்கேயே தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் மூவ் ஆகும்போது ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவாக மாறும். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் ஒன் செவன்ட்டி டூ. ஸோ இது நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா டி. ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் செவன்டி டூ. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் மைனஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஒரு டெடியூஸ்ட் ஐடென்டிட்டியிலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. இந்த த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் இங்கே வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஐடென்டிட்டி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட வேல்யூ தான் வேணுங்கிறதுனால ஸோ டோட்டலாக மொத்தமாக இந்த சைட் மாற்றிக்கலாம். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறேன். திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிறதுனால திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லி எந்த செப்பரேட்டும் பண்ணாமல் அப்படியே நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸை அந்த சைட் மூவ் பண்ணனா தான் எனக்கு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் இங்கேயே தான் இருக்குது. இந்த டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கிற இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் ஆகும்போது மைனஸ் ஆமாறும். ஸோ மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே மைனஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் அவர் ஆப்ஷன் டி. ஸோ மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.